பல்வேறு நாடுகளில் இந்து கோயில்கள் பரவி கிடக்கின்றன. இதில் பிரம்பனன் என்றழைக்கப்படுகின்ற புராதன இந்து ஆலயமானது இந்தோனேஷிய நாட்டின் மத்திய ஜாவாவில் அமைந்துள்ளது. உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக இக்கோயில் வளாகம் யுனெஸ்கோவால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. உயரமான இக்கோயிலின் மைய விமானம் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய இந்து கோயில்களில் ஒன்றாக இருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு. கிபி 850 ஆண்டுக்கு முந்தைய வரலாற்றினை உடைய இந்த ஆலயமானது 8 பிரதான கோயில்களையும் அதனை சுற்றி 250 சிறிய கோயில்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் பெரும்பாலான சுவர்கள் நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. விஷ்ணுவின் அவதாரங்கள், ஆஞ்சநேயரின் சாகசங்கள், இராமாயண காப்பிய அம்சங்கள், ஏனைய புராதன கதைகளையும் கொண்டு அமைந்துள்ளதாக குறிப்பிடத்தக்கதாகும். முதலில் சிவனுக்காகவே கட்டப்பட்ட இவ்வாலயம் ஆரம்பத்தில் சிவகிரகம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இக்கோயிலில் உள்ள கிபி 856 ஆண்டு சிவகிரக கல்வெட்டு கூறுகின்றனர். பிற்காலத்தில் இதன் இருபுறமும் திருமால், பிரம்மன் ஆகியோருக்கு ஆலயம் எழுப்பப்பட்டு தற்போது வரை மும்மூர்த்திகள் கோயிலாகவே வணங்கப்பட்டு வருகின்றனர். சாவகத்தின் 9 நூற்றாண்டு பௌத்த வம்சமான சைலேந்திர வம்சத்துக்கு போட்டியாக இந்து வம்சமான சஞ்சய வம்சத்தால் அமைக்கப்பட்டதே இப்பிரம்மாண்டமான இந்து கோவில். இதை அமைத்தவர் சஞ்சய வம்ச மன்னன் ராகாய் பிகாத்தான் என்று நம்பப்படுகிறது. பிகாத்தனால் ஆரம்பமான இதன் கட்டுமானம் மன்னன் லோகபாலனாலும் பாலிதுங் மகாசம்பு மன்னனாலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னும் இக்கோயில் தட்சன், துலுங் முதலான பிற்கால மன்னர்களால் விரிவாக்கம் பெற்றிருக்கிறது. பிரம்பானன் வளாகத்தில் 240 பிரிவார கோயில்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தாலும் அவற்றில் 2 தவிர மற்றதெல்லாம் சிதைந்தொழிந்து போய் அஸ்திவாரம் மட்டுமே காணப்படுகிறது. பிரம்பானனின் மத்தியில் உள்ள மும்மூர்த்திகளுக்கான முக்கோயில்களில் பழமையானதும் உயரமானதும் பெரியதும் மத்தியில் உள்ள சிவன் கோயில் ஆகும். இக்கோயிலின் மத்தியில் 3 மீட்டர் உயரத்தில் மகாதேவர் சிவபெருமான் கம்பீரமாக காட்சி அளிக்கின்றார். அதை சுற்றியுள்ள 3 கொட்டங்களில் கணேசன், துர்கை, அகத்தியர் ஆகியோர் அருள் பாலிக்கின்றார். சிவன் கோயிலுக்கு முன்னுள்ள நந்தி வாகன கோயிலில் சந்திரன், சூரியன் ஆகியோருக்கும் சிற்பங்கள் உள்ளன. இந்தோனேஷியாவின் மிக முக்கியமான சுற்றுலா கவர்ச்சி இடங்களில் ஒன்றாக 2006 யோகிகர்த்தாவில் ஏற்பட்ட பூகம்பத்தால் பலத்த சேதமடைந்துள்ளதால் ஆலயத்தின் சில பாகங்களுக்குள் நுழைய அனுமதி கிடைப்பதில்லை. இருந்தாலும் இக்கோயில் சிறப்பு அம்சம் காணப்படுகிறது. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வைப் பக்தி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.